சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் வந்து சர்ச்சைகளுக்கு பெயர் போனவங்க. அவங்க பண்ணாத அட்ராசிட்டியே இல்லைன்னு வந்து சொல்லலாம். தினசரி வந்து பொதுமக்கள் எல்லோரும் வந்து செய்திகளில் பார்த்துருப்பீங்க. சிதம்பரம் கோயிலுக்கு போனவங்க நேரடியாகவும் அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது கோயிலுக்கு வர்ற பக்தர்களை சாதியை சொல்லி திட்டுவது, நீ இந்த ஜாதியா, உனக்கெல்லாம் தரிசனம் ஒரு கேடா அப்படின்னு துரத்தி அடிக்கிறது. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு முதியவர், ஒரு பக்தர், அவரை ஒரு 4 தீட்சிதர்கள் சேர்ந்து அடிச்சு கோயிலில் விட்டு விரட்டுறாங்க. அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு முன்னதாக நாமளே நம்முடைய ரூட்ஸ் தமிழ் சேனல், இதற்கு முன்னாடி இருந்த சேனலில், தீட்சிதர்கள் தங்கள் வீட்டு சிறுமிகளுக்கு குழந்தை திருமணம் தான் வந்து செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்ற வீடியோ காட்சிகள் வந்து வெளில வந்துச்சு. இப்படி தொடர்ந்து பல்வேறு அட்ராசிட்டிகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் இன்னைக்கு இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு படி மேலே போய் சக தீட்சிதருக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. கோயிலுக்குள் நடந்த ஒரு கொடூர சம்பவத்திற்கு நீ சாட்சி சொல்லக்கூடாது, நீ சாட்சி சொன்னால் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி தீட்சிதர் ரவுடி கும்பல் சக தீட்சிதருக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. அது என்ன சம்பவம், எதற்காக அவர் வந்து மிரட்டப்படுகிறார், வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோயில் அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்க ஒரு பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான கோயில். இந்த கோயிலில் இருக்கின்ற கனகசபை, அதாவது சிற்றம்பல மேடை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மேடை மீது ஏறி நின்று பக்தர்கள் வந்து சாமியை வந்து தரிசனம் செய்வாங்க. அப்படி ஏறி நிற்கும் பொழுது தேவாரம், திருவாசகம் உள்ளிட்ட பாடல்களை பாடியும் கடவுளை வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அது அந்த கோயிலினுடைய வழக்கம். இது மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு சிறப்பம்சம், கனகசபை மீது ஏறி பக்தர்கள் நேரடியாக கடவுளை தரிசிக்கிறதுன்றது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஆறுமுகசாமி அப்படின்ற ஒரு பெரியவர், அந்த பெரியவர் வந்து இந்த சிற்றம்பல மேடையில் மீதேறி தேவாரம், திருவாசகம் பாடி இறைவனை தமிழில் தொழ வேண்டும் அப்படின்னு வந்து அந்த மேடை ஏற முயற்சிக்கிறாரு. அப்பொழுது அந்த கோயிலை சார்ந்த, அந்த கோவிலை தங்களுடைய கட்டுப்பாட்டில், சட்டவிரோதமாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தீட்சிதர்கள் அந்த பெரியவரை அடிக்கிறாங்க. அடித்து கையகாலை உடைச்சி கோயிலை விட்டு வெளியே தூக்கி வீசுகிறாங்க. அதற்கு பிறகு கடுமையான சட்ட போராட்டம் நடந்து 2006-2011 திமுக ஆட்சியில் அரசின் உதவியோடு பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக அந்த சிற்றம்பல மேடையில் ஏறி ஆறுமுகசாமி தமிழில் பாடி இறைவனை தொழுவதற்கான அந்த உரிமையை வந்து நிலைநாட்டினார். அதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, கொரோனாவை காரணம் காட்டி யாரும் சிற்றம்பல மேடையில் வந்து ஏறக்கூடாது அப்படின்னு தீட்சிதர்களே ஒன்று கூடி, இப்போ சிதம்பரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அரசாங்க உத்தரவுகள்லாம் எதையும் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அந்த தீட்சிதர்களே வந்து ஒன்று கூடுவாங்க, அவங்களே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, அவங்களே வந்து பஞ்சாயத்தில் ஒரு சொம்பை வச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு தான் வந்து அந்த கோயிலில் வந்து சட்டம். தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ளே இந்த கோவில் இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு, தமிழ்நாடு அரசின் உத்தரவுகளுக்கு எதுக்குமே கட்டுப்படாமல் ஒரு தனி நாடு போல் இந்த தீட்சிதர்கள் வந்து அங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்படி கனகசபையில் யாரும் ஏறக்கூடாது, பக்தர்கள் கனகசபையில் ஏறி நின்று தமிழ் பாடி இறைவனை தரிசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இவங்களே கூடி முடிவு பண்ணுறாங்க. இந்த முடிவிற்கு எதிராக அங்கே இருக்கிற தீட்சிதர்கள், ஒரு சில தீட்சிதர்கள், இப்போ இந்த இவ்வளோ மோசமாக தீட்சிதர்கள் இருந்தாலும் அதில் ஒரு சில தீட்சிதர்கள் வந்து பக்தர்கள் மக்களுடைய உரிமையை கணக்கில் எடுத்துக்கிற தீட்சிதர்களும் இருக்கிறாங்க. அப்படி 2 பேர் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒருத்தர் நடராஜ தீட்சிதர், இன்னொருத்தர் அவருடைய அப்பா கணேஷ் தீட்சிதர். இப்போ இவங்க 2 பேரும் இது தப்பு, பக்தர்களை கனகசபையில் ஏற வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த எதிர்ப்புக்கு பின்னாடி சிதம்பரம் பகுதியை சார்ந்த ஜெயசீலா அப்படின்ற ஒரு பட்டியல வகுப்பை சார்ந்த ஒரு பெண்மணி பக்தர், அவங்க வந்து அந்த கனகசபையில் ஏறி நின்று தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கடந்த ஆண்டு மார்ச்சில் இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்படி கோயிலுக்கு போனவர்களை 30-40 தீட்சிதர்கள் இருக்கும், ஒன்றா கூடி நின்று அவங்கள வந்து சாதியை சொல்லி திட்டி, குறிப்பாக அவங்க அந்த டைமில் வந்து பெட்டிகளில் சொன்னது என்னென்னா,
பறைச்சிக்கு கனகசபையில் ஏறி சாமி தரிசனம் செய்யணுமா அப்படின்னு சாதியை சொல்லி திட்டி அந்த கனகசபையில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்படி சாதியை சொல்லி இந்த சம்பவம்ன்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. அந்த சமயத்தில் அந்த 30-40 தீட்சிதர்கள் ஒன்று கூடி அந்த பெண்மணியை ஜெயசீலாவை வந்து வெளியே இழுத்துட்டு வந்து ஏற விடாமல் அவங்க முன்னாடி போய் தடுத்து இப்படி கொடூரமான காட்சிகள்லாம் அன்னைக்கு நடந்துச்சு. இது வீடியோவாகவும் அப்பயே வந்து வெளில வந்துச்சு. உங்களுடைய பார்வைக்காக இந்த வீடியோலையும் அந்த காட்சிகளை வந்து சேர்க்கிறோம். இதுக்கிடையில் அந்த ஜெயசீலா சாமி தரிசனம் செய்ய வரும் பொழுது 30-40 தீட்சிதர்கள் வந்து கடுமையாக ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதில் நடராஜ தீட்சிதர் அவர் போய் இது தப்பு, அவங்களுக்கு வந்து சாமி தரிசனம் செய்ய உரிமை இருக்குது, சிற்றம்பல மேடையில் ஏறி நின்று அவங்க தமிழ் பாடி சாமி தரிசனம் வந்து செய்யலாம், அதனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவர் சிற்றம்பல மேடை வரைக்கும் அழைச்சிட்டு போகிறாரு. அப்படி அழைச்சிட்டு போன குற்றத்திற்காக அவரையும் அவருடைய தந்தையையும் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக பணியிடை நீக்கம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து அரசாங்க உத்தரவு இல்லைங்க, அங்கே இருக்கிற தீட்சிதர்களே கூடி சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இனி வந்து பூஜை செய்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு வந்து கிடையாது, ஓராண்டு வந்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் என்னென்னா, இதை எதிர்த்து நடராஜ தீட்சிதர் வந்து இந்து சமய அறநிலைத்துறை ஆணையரை வந்து நாடுறாரு, அவர்கிட்ட வந்து மேல்முறையீடு செய்கிறாரு. இப்படி கோயில் விதிகளுக்கு புறம்பாக கனகசபையில் யாரும் ஏறக்கூடாதுன்னு தீட்சிதர்களே ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்துட்டு ஒரு பெண் பக்தரை வந்து அனுமதிக்காமல் இருந்தாங்க. நான் தான் வந்து அவங்கள அழைச்சிட்டு போகிறேன், இப்படி அழைச்சிட்டு போன குற்றத்திற்காக என்னை பணி நீக்கம் செய்துள்ளார்கள், என்னோட தந்தையும் வந்து பணி நீக்கம் வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர்கிட்ட முறையிடுறாரு. அந்த முறையீட்டை ஆணையர் வந்து விசாரித்து தீட்சிதர்கள் வந்து ஒன்று கூடி எடுத்த முடிவுன்றது வந்து செல்லாது, அது சட்டவிரோதமானது, உடனடியாக இவங்களை வந்து பணியில் அமர்த்தணும் அப்படின்ற ஒரு உத்தரவை இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் வந்து பிறப்பிக்கிறாரு. அந்த ஆணையில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பணியிட நீக்க உத்தரவின் மீது முறையாக சட்ட விதிகளின்படி விசாரணை மேற்கொள்ளப்படாமல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு விதிகளுக்கு முரணானது என்பதாலும், சட்டப்படியான எவ்வித நடைமுறையும் கடைபிடிக்கப்படவில்லை என்பதாலும், மனுதாரர் மீது மேற்கொள்ளப்பட்ட பணியிடை நீக்க உத்தரவு செல்லத்தக்கதல்ல என்பதால், சிதம்பரம் அருள்மிகு சபாநாயகர் திருக்கோயில் பொது தீட்சிதர் குழு செயலாளரால் கடந்த ஆண்டு மனுதாரருக்கு வழங்கப்பட்ட பணியிடை நீக்க உத்தரவானது இதன் மூலம் ரத்து செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த அரசாணையில் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஜூன் மாதம் இந்த சஸ்பெண்டை ரத்து செஞ்சு ஒரு உத்தரவை ஆணையர் பிறப்பிக்கிறார். அதை இந்த பொது தீட்சிதர்கள்னு சொல்லப்படுற அந்த அங்கே இருக்கிற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள இந்த ரவுடி தீட்சிதர்கள் வந்து இந்த அரசாணையை குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து மதிக்க முடியாது, நாங்கள் தான் ஒன்று கூடி இவங்களை சஸ்பெண்ட் பண்ணோம், நாங்கள் ஒன்று கூடி இவங்களை வந்து இந்த சஸ்பென்ஷனை நாங்களே ரத்து பண்ணால் தான் இவங்களை மீண்டும் வந்து வேலைக்கு சேர்த்துக்க முடியும், அரசாங்க உத்தரவு போட்டு இந்து அறநிலையத்துறை உத்தரவு போட்டு அந்த உத்தரவெல்லாம் நாங்கள் வந்து மதிக்க முடியாது அப்படின்னு தூக்கி வீசியிருக்கிறாங்க. அரசாங்க உத்தரவையே வந்து தீட்சிதர்கள் வந்து மதிக்காத நிலையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி நடராஜ தீட்சிதர் இந்த சம்பவத்தில் அந்த பெண்மணியை சிற்றம்பல மேடைக்கு அழைத்து சென்ற அந்த நடராஜ தீட்சிதர் வந்து கடலூர் கலெக்டருக்கு வந்து புகார் கொடுத்துருக்கிறாரு, மாவட்ட கண்காணிப்பாளருக்கு புகார் கொடுத்துருக்கிறாரு, இந்து சமய அறநிலைத்துறை ஆணையாளருக்கும் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு. அந்த புகாரில் கடந்த ஓராண்டாக நாங்கள் வந்து பணி இல்லாமல் மிக கடுமையான நெருக்கடியை வந்து சந்திச்சிருக்கிறோம், கிட்டத்தட்ட
3,70,000 ரூபாய் இந்த பணியிடை நீக்கத்தில் எனக்கு வர வேண்டிய சம்பளம், அந்த சம்பளமும் வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல, என்னை வந்து பூஜை செய்யவும் அனுமதிக்க மாட்டுறாங்க, உடனடியாக என்னோடய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் மனுவை வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு. இல்லை, இந்து சமய அறநிலைத்துறை பிறப்பித்த இந்த ஆணையை, இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, இப்போ கோயில்களோட செக்ரட்டரியாக இருக்கிற சிவராம தீட்சிதர், ராஜகணேச தீட்சிதர், அதே போல் ஹேம சபேச தீட்சிதர், இந்த மூணு பேர் தான் வந்து கடுமையாக இந்த ஆணையை, அரசாணையை ஏற்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. இந்த அரசாணை போன உடனே இந்த தீட்சிதர் கும்பல் இவங்க வந்து கூட்டம் கூட்டுறாங்க, தங்களுடைய கட்ட பஞ்சாயத்தை கூட்டி இந்த ஆணைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து என்ன ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த கூட்டம், அந்த கூட்டத்தில் என்ன பேசப்படுதுன்னா, ஏற்கனவே ஜெயசீலா அப்படின்ற அந்த பட்டியல் இனத்து பெண்ணை வந்து சாதி ரீதியாக சொல்லி திட்டி கோயிலை விட்டு துரத்துறாங்க இல்லைங்களா, அந்த சம்பவத்தில் இந்த நடராஜ தீட்சிதர் தான் வந்து சாட்சியமாக இருக்கிறாரு. நீ வந்து சாதியை சொல்லி நாங்கள் திட்டினதை கோர்ட்டில் வந்து சொல்லக்கூடாது, நடந்த உண்மைகளை நீ வந்து மறைக்கணும், அப்படி மறைப்பதற்கு நீ தயாராக இருந்தால், பொய் சாட்சி சொல்ல தயாராக இருந்தால், உனக்கு மீண்டும் கோயிலில் அர்ச்சனை செய்வதற்கான அந்த பணி வேலைவாய்ப்பை தருவோம், அதே போல் அந்த பெண்ணை கோயிலில் ஜெயசீலாவை வந்து கனக சபையில் வரைக்கும் நான் கூப்பிட்டு போனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தையும் வந்து ஒரு அப்பாலஜி லெட்டரையும் எங்களுக்கு எழுதி தர்றோம் அப்படின்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இப்போ இதை ஏற்க மறுக்கிறார் அந்த நடராஜ தீட்சிதர். இப்போ அதனுடைய நீட்சியாக தான் உங்களுக்கு வந்து மீண்டும் வந்து வேலை தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக அந்த கூட்டத்தில் இன்னொரு முடிவு என்ன எடுத்திருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய இந்த கோயில் பூஜை முறை இருக்குதுங்க இல்லைங்களா, இதை வந்து ஏழை விடுறது. ஏற்கனவே நம்ம வீடியோக்களை பார்த்தவங்களுக்கு தெரியும், கோயிலில் உள்ள சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒவ்வொரு சந்நிதி, அம்மன் சந்நிதி, விநாயகர் சந்நிதி, இப்படி ஒன்று ஒன்றையும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கோயிலினுடைய செக்ரட்டரியாக இருக்கிறவங்க வந்து ஏலம் விடுறது. ஏலம் விட்டு இப்போ இத்தனை லட்சத்துக்கு, 10 லட்சத்துக்கு நான் இந்த சந்நிதியை வந்து ஏலம் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த பணத்தை வந்து கட்டிடணும், கட்டிட்டு தான் அங்கே போய் பூஜை செய்ய முடியும், அதுக்கப்புறம் வர்ற வருமானத்தை சம்மந்தப்பட்டவங்களே வச்சுக்கலாம், எந்த யார் வந்து ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்களே வச்சுக்கலாம். அப்படி இந்த நடராஜ தீட்சிதருடைய கோயில் பூஜை முறையை வந்து இன்னைக்கு 7 மணிக்கு இந்த தீட்சிதர்கள்லாம் வந்து ஏலமிட இருக்கிறாங்க. எல்லோருமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவங்க தான், இந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு இந்தியாவில் யாருமே கிடையாது. படித்தவர்கள் படிக்காதவங்கன்னு எல்லோருக்குமே தெரியும். இங்கே அரசியல் சட்டம்னு ஒன்று இருக்குது, அது கட்டுப்பட்டு தான் நம்ம எதையும் வந்து செய்ய முடியும் அப்படின்றது. ஆனால் இந்த தீட்சிதர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து தங்களை சட்டத்திற்கு அப்பாற்பட்டவங்களாம் வந்து நினைக்கிறாங்க. இந்தியாவை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆட்சி செய்தாலும், சிதம்பரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் வந்து தீட்சிதர்களுடைய அந்த கட்ட பஞ்சாயத்து கூட்டம் அது முடிவு பண்ணுறது தான் சட்டம். அவங்க வந்து நினச்சா ஒருத்தரை வேலைக்கு சேர்த்துக்கலாம், அவங்க நினச்சா வந்து ஒருத்தரை வந்து வேலையை விட்டு நீக்கிக்கலாம். அதாவது தீட்சிதர்களுக்குள்ளேயே மற்ற ஜாதியினர் யாரும் அங்கே அர்ச்சகர் ஆக முடியாது, தீட்சிதர்களுக்குள்ளே நான் சொல்கிறேன். அப்படி ஒரு தீட்சிதரை வந்து இவங்க பணியிடை நீக்கம் செய்கிறாங்க, அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவு போடுது, அந்த உத்தரவை மதிக்க மாட்டுறாங்க. காரணம் என்னென்னா, நாங்கள்லாம் பிரம்மனோட தலையில் பிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு சாதிய திமிரு தான் இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்போ கவர்மெண்ட்டோட பொதுத்துறை நிறுவனம் ஒன்று இருக்குது, ஒரு பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அதில் எந்த ஊழியரை அப்பாயின்ட் பண்ணணும், எந்த ஊழியரை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாம் யார் முடிவு பண்ண முடியும்? இதை அந்த நிறுவனத்தில் டைரக்டராக இருக்கிறவங்க, அரசு ஊழியர்கள், அவங்க தான் வந்து இதை முடிவு பண்ண முடியும், அவங்களுடைய மேலதிகாரிகள். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து அப்படி அரசு இதில் வந்து தலையிடக்கூடாது, இது எங்களுடைய சொத்து, மக்களுடைய வரிப்பணத்தால், மன்னர்களால் அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் அப்படின்றது வந்து கட்டப்பட்டிருக்குது, அது முழுக்க முழுக்க மக்களுடைய சொத்தை ஒழிய, அது ஒன்றும் தீட்சிதர்கள் அப்பம் விட்டு சொத்து கிடையாது, அது தமிழ்நாட்டு மக்களுடைய சொத்து. அப்போ அந்த கோவிலில் எல்லா சம உரிமைகள் எல்லோருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் இதற்கு விரோதமாக தொடர்ந்து அங்கே
சாதிய ரீதியாக பக்தர்களை திட்டி விரட்டி அடிக்கிறதும், இன்னொரு புறம் இப்படி சாதிய ரீதியாக வந்து பக்தர்களை இப்படி ஏன் செய்கிறீங்க, அவங்கள சமமாக நடத்துங்கன்னு சக தீட்சிதர்களே சொன்னால் அவங்கள பணியிடை நீக்கம் செய்கிறதும், அவங்களுடைய கோயில் பூஜை முறைகளை வந்து தாந்தோன்றித்தனமாக இந்த தீட்சிதர் கும்பல் வந்து சட்டவிரோதமாக அதை ஏலம் விட்டு அதில் காசு சம்பாதிக்கிறதும், இப்படி தொடர்ந்து பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடக்கின்ற ஒரு கூடாரமாக சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து மாறி இருக்கிறது. உடனடியாக தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து தலையிடணும், அதிகாரிகள் தலையிடணும். பணிவாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த நடராஜர் தீட்சிதருக்கு மீண்டும் வந்து அங்கே பணி வழங்க ஏற்பாடுகள் வந்து செய்யணும். வன்கொடுமை செய்த இந்த 20 தீட்சித குற்றவாளிகள், அவங்க என்ன சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கணும். அதே போல் அங்கு எவ்விதமான பாகுபாடின்றி அந்த கனகசபை மீது ஏறி தமிழில் பாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும், இப்போ ஏற்கனவே அரசாணை இருக்குது, இருந்தாலும் அந்த அரசாணை முறையாக அமல்படுத்தப்படுகிறதா, பின்பற்றப்படுகிறதா? இப்போ ஒருத்தரை வந்து பணியில் மீண்டும் ஒரு அர்ச்சகரை வந்து சேர்க்கணும், ஒரு தீட்சிதரை வந்து சேர்க்கணும் அப்படின்னு இந்து சமய அறநிலைத்துறை ஒரு உத்தரவிடுது. அந்த உத்தரவையே மதிக்காமல் குப்பை தொட்டியில் இந்த தீட்சிதர்கள் வீசும் பொழுது, இப்போ இந்த கனகசபையில் ஏறி வழிபாடு செய்வது, இது போன்ற உரிமைகள் எல்லாம் வந்து முறையாக மக்களுக்கு வழங்கப்படுகிறதா, இதெல்லாம் பின்பற்றப்படுதா அப்படின்றத அரசு தொடர்ந்து கண்காணிக்கணும். இந்த கோயிலை முழுக்க முழுக்க இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி.